இன்றைக்கி ஒரு நைவேத்தியம் பார்க்க போகிறோம். ஆடி செவ்வாய்க்கு பண்ணுறது. ஆமாம், எப்பவுமே வந்து இந்த அரிசியும் வெள்ளமும் போட்ட காம்பினேஷன் இருக்கு இல்லையா, சூப்பர் ஹெல்த் காம்பினேஷன் இது. அதோடு சேர்ந்து தேங்காயும் சேரும்போது நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதனால தான் நம்மளுடைய நைவேத்தியங்கள்லாம் பார்க்கும்போது அரிசியும் வெள்ளமும் இருக்கும் கண்டிப்பாக எல்லாத்துலேயும். கரெக்டாக. ஸோ இன்றைக்கி வந்து ஆடி செவ்வாய்க்கு நைவேத்தியம் என்ன பண்ண போகிறோம்? பச்சரிசி ஒரு நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறமோ எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பயத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இதை வந்து ஊற வச்சும் அரைக்கலாம், இல்லை வறுத்தும் அரைக்கலாம், பொடி பண்ணலாம். எந்த இது டைம் இருக்கோ அதை பார்த்து பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து லேசாக வறுத்துட்டு பொடி பண்ண போகிறேன். இப்போ என்ன எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறோமோ அதுக்கு டபுள் பங்கு வந்து வெள்ளம், தேங்காய் வந்து கொஞ்சம் அது வந்து ஒரு அரை மூடி எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் வந்து ஏலக்காய் ரெண்டு, இப்போ இங்கே வந்து பச்சைக்கருப்பு, கொஞ்சம் குங்குமப்பூ, முந்திரி பருப்பு, நெய். ஆமாம், இன்றைக்கி பிரசாதம் பண்ணும்போது நான் என்ன நினச்சேன், அவங்கள்ட்ட மூணு கேஷன் கேட்கலாம்னு நினச்சேன். என்னென்னா, பாத்தில் இருக்கிற பொருட்கள் இருக்கு இல்லையா சாமான், அதில் வந்து எதில் வந்து மகாலட்சுமி வாசம் பண்ணுறா? ஆற்றுல இருக்கிற பொருளில் டக்குன்னு தோன்றதுனா உப்பு. ஆமாம், உப்பு, எலுமிச்சம்பழம், வாழை, வாழை சம்மந்தப்பட்ட எல்லாத்துலேயுமே இருக்கா? அப்படியா? ஆமாம், வாழை மரம், வாழைத்தண்டு, வாழைப்பூ எல்லாத்துலேயும் மகாலட்சுமி இருக்கா? அப்புறம் செடி வகைகள்னு பார்த்தோன்னு வச்சுக்கோ, துளசி, துளசி வில்வ மரத்துலேயும் இருக்கா? வில்வத்துலேயும் சொல்லுவாங்க, வில்வத்துலேயும் மகாலட்சுமி இருக்கா? அப்புறம் நம்ம மனுஷால்னு பார்த்தோன்னா, மனுஷால், ஆமாம், மனுஷாலுடைய அதாவது கல்யாணமான பொண்ணுகளுக்கு அந்த மேல் வகுடு இருக்கு இல்லையா, நெத்தி உச்ச தலை, அதாவது அந்த வகுடு பிரியிற இடத்துல, அந்த இடத்துல மகாலட்சுமி இருக்கா? அது வந்து கல்யாணமான பொண்ணுகளுக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து மங்களமாக வச்சுக்கிறது. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவால வந்து ஸ்ரீ ஸ்துதி அப்படின்னு வேதாந்த தேசிகர் எழுதியிருக்காரு. அதில் வந்து மகாலட்சுமி என்ன சொல்கிறாருன்னா, மகாலட்சுமி வந்து மங்களத்துக்கெல்லாம் மங்களமானவள் அப்படின்னு சொல்லுவார். மங்களத்துக்கெல்லாம் மங்களமானவள். அதே மாதிரி நல்லெண்ணெய் இருக்குல்ல, நல்லெண்ணெய் தீபாவளி அன்னைக்கு மட்டும் நல்லெண்ணெயில் மகாலட்சுமி இருக்காங்க. ஆமாம் சொல்லுவாங்க, தெரியும்ல. ஆமாம் தெரியும். சரி, வறுத்துட்டு அவ்வளோதான், நான் லைட்டாக வறுத்த போடுவேன். லைட்டாக வறுத்த போகிறேன். இது என்ன பண்ணுறேன்னா, மிக்சியில் போட்டு நைஸ் ரவையாக பண்ணிக்கிறேன். இதை பொடி பண்ணிட்டேன். ஜலம் வந்து எவ்வளோ எடுத்துக்கணுமோ அரிசி, அது ரெண்டு பங்கு வந்து ஜலம் வச்சு நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் கொதிச்சக்கப்புறம் இதை போட்டு நல்லா வேக வச்சிடணும். அப்புறமா வெள்ளம் சேர்த்துட்டு தேங்காய் அரைச்சி விடணும். ஓகே, ஜலம் வந்து எத்தனை பங்கு? அரிசி எவ்வளோ எடுத்துக்கணுமோ அதில் ரெண்டு பங்கு. ரெண்டு பங்கு. ஆமாம், ஓகே. நீங்கள் சொன்னீங்களே என்னென்ன அது உப்பு எலுமிச்சம்பழம் அப்படி சொல்கிறா இல்லையா? ஆமாம், அதனால தான் அந்த அந்த பொருட்கள்லாம் செந்தாமல் கொஞ்சம் மரியாதை மதிப்பிடக்கூடாது, மரியாதை நடத்தணும். அதை வந்து உப்புன்னு நம்ம வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. உப்பு வந்து அதுக்கு மரியாதை கொடுக்கணும், ஏன்னா அதில் வந்து மகாலட்சுமி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி எப்போ வந்து மகாலட்சுமி வந்து தங்குவா, எந்த என்ன பண்ணோம்னா மகாலட்சுமி வந்து நம்மளோட இருப்பா அப்படின்னு? மகாலட்சுமினா என்ன தெரியுமா, ஒரு இடத்துல தங்கக்கூடாது சொல்லுவா, அப்படி ஒரு இடத்துல தங்கக்கூடாது. அதனால தான் மகாலட்சுமி எப்பயுமே நீர் நிலையில் காமிப்பா. நீரோட்டம் எப்படி இருக்கு பார்த்தியா, அந்த மாதிரி செல்வமும் பொருளும் அப்படி இருக்கணும். ஒரு இடத்துல தங்கினா அவள் மகாலட்சுமி கிடையாது. அதனால தான் மகாலட்சுமிக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா, சஞ்சலா சபலா அப்படின்னு சொல்லுவான் மகாலட்சுமிக்கு பேர். அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், மகாலட்சுமி காமிக்கும் போது நீர்நிலையில் உட்காந்துருக்க மாதிரி தான் காமிப்பா. அதே மாதிரி நம்ம சாஸ்திரங்களில் யார்கிட்ட வந்து மகாலட்சுமி வாசம் செய்வாள், அதாவது யாருக்கிட்ட சீக்கிரம் போய் சேருவாள் அப்படின்னு வேணால் பார்க்கலாம். அப்படி பார்த்தோன்னு வச்சுக்கேன், யார்கிட்ட தெரியுமா, நிறைய பேர் குணாதிசயங்கள் உடைய மனிதர்கள் இருக்கா, அதில் ஒன்று வந்து அவகிட்ட இருக்கிற செல்வம் இருக்குல்ல, யார் வந்து அந்த செல்வத்தை நன்னா அனுபவிக்க தெரியுதோ அவகிட்ட இருப்பான். அப்படியா? ஆமாம், வீரம் தைரியம் இருக்க வாழ்கிட்ட இருப்பா, சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கா இல்லையா அவகிட்ட இருப்பா. ஈகை குணம் இருக்கு இல்லையா, தானம் செய்கிற அந்த பழக்கம் இருக்கிற வாழ்கிட்ட இருப்பா. அது மாதிரி குறிப்பாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து செலவு செய்கிற வாழ்கிட்ட சீக்கிரம் வருவா அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா மகாலட்சுமியோட குணம் என்னது, ஒரு இடத்துல தங்குனா அவளுக்கு மூச்சு முட்டிடும். ஒரு இடத்துல தங்கின செல்வமும் தண்ணீரும் கெட்டு போயிடும்னு சொல்லுவா. ஒரு இடத்துல நிற்கப்படாது, அது வந்து நீரோட்ட மாதிரி போயிட்டே இருக்கணும். அந்த இயற்கையை நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த ஒரு பக்குவம் வரணும்.
இல்லையா, நம்ம வந்து இன்னைக்கு ரொம்ப செலவாயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து மகாலட்சுமியுடைய இயற்கை. அது வந்து நிறைய செலவு செய்கிற வாழ்க்கை தங்குவா அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அந்த செலவு நம்ம மட்டும் ஊதாரித்தனமாக செலவு பண்ணக்கூடாது. அந்த அந்த செல்வத்துக்கு மரியாதை கொடுத்து செலவு பண்ணணும். ஈகை குணம், தானம் கொடுக்குற வாழ்க்கை தங்குவா, வீரம் தைரியம் இருக்க வாழ்க்கை தங்குவா, வாழ்க்கைலாம் சுறுசுறுப்பாக இருக்க வாழ்க்கை தங்குவா அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது. நல்லா வந்துட்டு பார்த்தீங்களா. இப்போ வந்து இந்த நாட்டு சக்கரை இருக்குது, போட்டு சக்கரை போட்டுட்டு கொஞ்சம் கரைஞ்சக்கப்புறம் இந்த தேங்காய் இலக்காய் படி படி இருக்குது அதையும் போட்டுருவேன். அப்புறம் முந்திரி பருப்பு நெய்யில் தாளித்து போட்டுருவேன். பார்க்குறதுக்கு ரவா கேசரி மாதிரி இருக்குல்ல. இல்லை இல்லை, கொஞ்சம் இந்த இதெல்லாம் இந்த தேங்காய் அரைச்சி விட்டுலாம் அது கூட பாலெலாம் விடும்போது திருக்கணும் பால் இல்லை தேங்காய் பால் விடுவேன். நான் இப்போ அரைச்சிட்டு இந்த தேங்காய் அதே போடும்போது செமி லிக்விடாக இருக்கும். அப்படியே கப்பில் கொடுக்கறதுக்கு நான் இப்போ நைவேத்தியம் பண்ணிவிட்டேன். அப்படியா. இன்னைக்கு மகாலட்சுமி பற்றி பேசணும் இல்லையா. மகாலட்சுமி உகந்த நாளில் திதி நேரம் அப்படிலாம் இருக்கா இந்த நேரத்தில் இந்த நாளில்? எல்லா நாளுமே வந்து மகாலட்சுமிக்கு உகந்த நாள் தான். சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோ, வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து சுக்கிரவாரம். சுக்கிரவாரம் இந்த சுக்கிரவாரங்கிறது சுக்கிரனுடைய நாள். அந்த சுக்கிரனோட அதி தேவதை யாரு? மகாலட்சுமி. அந்த வெள்ளிக்கிழமையிலையும் இன்னும் குறிப்பிட்ட டைம் இருக்கு. என்ன டைம் அப்படின்னா, சூரிய உதயத்துக்கு 2 மணி நேரத்துக்கு உள்ள பிரம்ம முகூர்த்தமா? பிரம்ம முகூர்த்தம் இல்லை, சூரிய உதயத்துக்கு அப்புறம். சூரிய உதயம் இருக்கு இல்லையா, 6 மணிக்கு சூரிய உதயம் அப்படின்னா 2 மணிக்கு உள்ள மகாலட்சுமி பூஜை ஆகட்டும், மகாலட்சுமியை சேவிக்கிறதாகட்டும், தரிசனமாகட்டும், இந்த சூரிய உதயத்துக்கு அப்புறம் 2 மணி நேரத்தில் முன்னால இது வந்து அப்புறம், சூரிய உதயத்துக்கு அப்புறம் 2 மணி நேரத்துக்கு உள்ள. நான் கூட சொல்லியிருக்கேன், குபேரன் பார்த்து வச்சுக்கோ, குபேர காலம்னு ஒன்று இருக்கு. இந்த குபேர காலத்தில் இப்படி சுக்கிரனை வந்து சுக்கிரனோட அதி தேவத்தை மகாலட்சுமியும், அதே மாதிரி குபேரனுக்கும் அதி தேவத்தை மகாலட்சுமி தான். குபேர காலம் அப்படிங்கிறது வந்து வியாழக்கிழமை மாலை, வியாழக்கிழமையில் ஈவினிங் டைமில் குபேர காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் மகாலட்சுமியை சேவிக்கிறது மட்டும் போகிறோம், தர்சனமே போகிறோம். அந்த டைமும் நல்ல டைம். அதே மாதிரி நீ வந்து தித்தின்னு பார்த்தோன்னு வச்சுக்கேன், இந்த வெள்ளிக்கிழமையில் வர்ற அஷ்டமி இருக்கு இல்லையா, அன்னைக்கு விசேஷம். அன்னைக்கு விசேஷம். அதே மாதிரி வளர்பிறையில் இருக்கிற பஞ்சமி, வளர்பிறை வெள்ளி, இதெல்லாம் ரொம்ப சிறப்பானது மகாலட்சுமிக்கு. இப்போ இந்த வெள்ளிக்கிழமைன்னு சொன்னோன்னே நான் வருது, குபேரன் வந்து வியாழக்கிழமை சாயந்தரம் அப்படிங்கிறீங்க. குபேரன் தான் வந்து சம்பத்துக்கலாம். ஆமாம். அப்போ மகாலட்சுமி வந்து செல்வத்துக்கு, மகாலட்சுமி வந்து அடுத்த நாள் நம்ம வெள்ளிக்கிழமை கொண்டாடுறோம். மகாலட்சுமிக்கு இப்போ குபேர காலம் இருக்கு இல்லையா, அப்போ வந்து குபேர பூஜையும் பண்ணலாம், லக்ஷ்மி குபேர பூஜையும் பண்ணலாம், லக்ஷ்மியும் நினச்சின்னு பண்ணலாம். இப்போ குபேர டைமில், குபேர டைமில் அது என்னென்ன புரிய வைக்கிற மாதிரி என்னன்னு சொல்லிவிடும். பச்சைக்காத்து அந்த பொடி பண்ணிட்டேன்ல, அது பத்து பச்சை அரிசியும் 2 பைத்தம் இருக்கும், அது நல்லா 2 ரூபாய் ஜலம் வச்சு கொதிச்சோடனே அதையும் போட்டு நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் நார்ச்சக்கரையும் போட்டுட்டேன், நார்ச்சக்கரையும் போட்டுட்டு தேங்காயும் ஏலக்காயும் அரைச்சி பொடி பண்ணி அதையும் போட்டுட்டேன். எனக்கு செமி லிக்விடாக வேணும்னால, சப்போஸ் திருக்கணும் நல்லா பாயசமாக வேணும்னா தேங்காய் வந்து நல்லா ஒன்று ஜலம் விட்டு அரைச்சி விட்டுக்கலாம். தேங்காய் பால் எடுத்து, தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து முந்திரி பருப்பு தாளிச்சு போட்டேன், 2 குங்குமப்பூ, துளியூண்டு பச்சைக்கருப்பம். ஓகே, நம்ம ஆடி பிறப்புக்கு வந்து தேங்காய் பால் பாயசம் பண்ணோம்ல, நாங்கள் தேங்காய் பால் பாயசம் பண்ணுவோம். அதே மாதிரி பண்ணலாம், அதே மாதிரி பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த இந்த கொஸ்டனுக்கு என்ன தெரியுமா சொல்லுவோம், இப்போ செல்வம் அப்படின்னு வச்சுக்கேன், செல்வத்தை மட்டும்தான் சொல்கிறது. மகாலட்சுமின்னு வச்சுக்கேன், சௌபாகியம் அப்படின்னு அர்த்தம். செல்வத்துக்கும் சௌபாகியத்துக்கும் என்ன வித்தியாசம்? நிம்மதியோடு இருக்கிற ஐஸ்வர்யம் இல்லையா. இப்போ அது செல்வம்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு கார்னு வச்சுக்கோ, கார் வாங்குறதுக்கு குபேரனோட அனுகிரகம் இருந்தால் போகிறோம். மகாலட்சுமியோட அனுகிரகம் எங்கே வருது தெரியுமா? ஆக்சிடென்ட் இல்லாமல் ஓட்டுறதுக்கு. போகும்போது நிம்மதியாக போகணும், போக வர்றது அந்த காரை வந்து கரெக்டாக அனுபவிக்கிறதுக்கு மகாலட்சுமியோட அருள் வேணும், தயவு வேணும் இல்லையா. குபேரன் நம்ம காரை கொடுத்துட்டாருன்னா அவரோட டியூட்டி முடிஞ்சது. அந்த காரில் பிரச்சனை இல்லாமல் அனுபவிக்கிறதுக்கு மகாலட்சுமியோட கடாட்சம் வேணும். சூப்பர்.
இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன். திருப்பதி போகிறோம் இல்லையா, திருப்பதி போகும்போது தாயாரை சேர்த்துட்டு மேலே போகணுமா இல்லை பெருமாளை சேர்த்துட்டு கீழே வந்து தயாரிப்போம். இப்போ என்ன 300 வாட்டி கேட்டு அது மேலே இருக்கும்போது திருப்பதி பெருமாளை பார்க்க போகும்போது ஒரே டென்ஷனில் தான் போகிறோம் நம்ம. கிடைக்கணுமா கிடைக்காதான் தரிசனம்னு போயிட்டு எத்தனை மணி நேரத்தில் வரும்னு தெரியல. ஸோ வந்து பார்த்துக்கலாம் நினச்சினு வருவோம், பார்த்தா டக்குன்னு வந்துடுவோம். ஸோ எது ஆக்சுவலாக கரெக்டு? ஆக்சுவலாக வந்து தாயாரை பார்த்துட்டு பெருமாளை பார்க்கணும். ஸோ அது நம்மாழ்வார் சொன்ன மாதிரி அலர் மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு சொல்லுவார். அதாவது பெருமாளுடைய மார்பில் வாசம் செய்கிறார் மகாலட்சுமி. எப்பயுமே அவளால் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோ, சேர்த்து பார்க்கறது வந்து ரொம்ப விசேஷம். தாயாருடைய அனுகிரகம் இல்லாமல் பெருமாள்கிட்ட போக முடியாது, அது வந்து மறுக்க முடியாத உண்மை. தாயாரை பார்த்துட்டு தான் போக முடியும், தாயார் மூலமாக தான் பெருமாள் அடைய முடியும். அதனால் சேவிக்கிறன்னு பார்க்கும்போது நேரம் இங்கேருந்து திருப்பதி போகிறோமா, திருப்பதி போயிட்டு அலமேர் மங்காபுரம் போய் தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து சீவரிப்பட்டுக்கு போய் நடந்து போகிறா இருந்தாலும் சரி, இல்லை அலிப்பிரி வந்து நடந்து போகிறதாலும் சரி, எப்படியா இருந்தாலும் தாயாரை முடிச்சுட்டு திருமலைக்கு போகணும். நீ பாலஸ்வரி பற்றி கொஞ்சம் பேசினோம், நிறைய கேட்கலாம், நிறைய கொஸ்டின்ஸ் ராமாலஸ்வரி தான் இருக்குது. நம்ம நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஆடி செவ்வாய்க்கு நிவேத்தியம் பண்ணிட்டோம். ஒரு கப் பச்சரிசி, ஒரு ஸ்பூன் பயத்தம்பருப்பு, வேசாக சுட பண்ண அளவுக்கு வேசாக வறுத்துட்டு நல்லா மிக்சியில் பொடி பண்ணிட்டேன். ரெண்டு ஒரு எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறோமோ அதுக்கு 2 பங்கு வெள்ளம் வச்சுக்கணும், 1/2 முடி தேங்காய். இந்த ஜலத்தில் வந்து இந்த இந்த ரவையை போட்டதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நாட்சக்கரையும் போட்டு கிண்டிட்டு தேங்காயும் இலக்காய் அரைச்சதையும் போட்டுட்டு நெய்யில் முந்திரி பருப்பு கொஞ்சம் பச்சைக்கருப்பூரம் குங்குமப்பூ நெய்வேத்தியம் ஆச்சு. ஓகே சூப்பர், தேங்க்ஸ் ஓகே.